இன்னைக்கு வந்து டாட்டிங் டூல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம நெயில் ஆர்ட் பண்ணணுன்றது பார்க்கலாம். டாட்டிங் டூலுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கும். இது தான் வந்து டாட்டிங் டூல்னு சொல்லுவாங்க. இதுலேயே நிறைய சைஸஸ் இருக்குது, ஓகேங்களா? இதில் வந்து நம்ம என்ன டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சைஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம், ஓகேங்களா? இதுக்கு ஒரு பேஸ் கலர் கொடுத்துக்கலாம். பேஸ் கலர் வந்து நான் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக நெயில் டிப்பு வந்து டிப்பில் ஃபுல்லாக எல்லா இடமும் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் பபுள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது வந்து உடஞ்சிடும். அதே மாதிரி ஜெல் பாலிஷோட நெயில் பாலிஷ் வந்து நீங்கள் மற்ற நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுற மாதிரி குலுக்கக்கூடாது. இந்த ஜெல் பாலிஷ் வந்து எப்பயுமே குலுக்கவே கூடாது, ஓகேங்களா? குலுக்குனீங்கன்னா அந்த பபுள்ஸ் வந்துடும். நீங்கள் ஜெல் வந்து நெயில் அப்ளை பண்ணும்போது அந்த பபுள்ஸோடைய தான் இருக்கும். பேஸ் கோட் வந்து பேஸ் கலர் கொடுத்துருக்கோம், பேஸ் கோட் இல்லை பேஸ் கலர் கொடுத்துருக்கோம். பேஸ் கலருக்கு வந்து 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். நான் இப்போ க்யூர் பண்ணிக்கிறேன். நான் இப்போ க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணிவிட்டு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு மேலே இருக்க அந்த ஷைனஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் பஃபர் யூஸ் பண்ணி கூட மேலே இருக்க ஷைனஸ் ரிமூவ் பண்ணலாம். ஆனால் வந்து ரொம்ப திக் லேயராக இது பண்ணிட்டீங்க அப்படின்னா பஃபர் யூஸ் பண்ணுங்கள். இருந்தாலும் நீங்கள் வந்து அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும் மேலே, அப்போ தான் வந்து அந்த ஸ்டிக்கினஸ்லாம் வந்து போகும். ரொம்ப திக்காக நீங்கள் இந்த ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பஃபர் வச்சு கொஞ்சம் அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு மேலே அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடங்க, ஓகேங்களா? நம்ம வந்து இது வரைக்கும் மேட் டாப் கோட் வந்து பார்த்ததில்ல இல்லையா, அது நான் இப்போது அப்ளை பண்ணுறேன். அது கம்பல்சரி கிடையாது, ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக. டிசைன் வந்து நீங்கள் டாப் கோட் வந்து இது மேட் டாப் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து யூஸ் பண்ணாமல் கூட நீங்கள் பண்ணலாம். நான் ஜஸ்ட் ஒரு அழகுக்காக இது பண்ணுறேன், அது தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக இது பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போது இதை நான் 60 செகண்ட்ஸ்க்கு இப்போ நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் மேட் கோட் வந்து நான் க்யூர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஷைனஸ் சுத்தமாக இருக்காது, அதுதான் வந்து மேட் ஃபினிஷ், ஓகேங்களா? மேக்கப்புமே வந்து ஷைன் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் மேட் சொல்வோம். அதே மாதிரி இதுக்கும் அந்த ஷைனஸ்லாம் எதுவுமே இருக்காது, மேட் ஃபினிஷ் அழகாக இருக்கும். இதுக்கு மேலே டாட்டிங் டூல் டிசைன் நான் பண்ணுறதுக்கு ஒரு 3 கலர்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். இதில் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும், ஓகேங்களா? டிசைன்ஸ் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த அந்த டாட்டிங் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பாருங்கள். அந்த டாட்டோட சைஸுமே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் சர்க்கிள் போட்டுட்டு சைடில் வந்து
ஒரு சர்க்கிள் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நான் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் 120 செகண்ட்ஸ் வச்சு க்யூர் பண்ணிட்டேன். எதுக்குன்னா பேஸ் கலர் கொடுத்தோம் இல்லைங்களா, ரெட் கலர், அது வந்து 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு மேட் டாப் போட்டிருக்கோம், அதனால் வந்து 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணியிருக்கேன். இப்போது அதுக்கு மேலே நம்ம இந்த டிசைன் பண்ணியிருக்கிறதுனால நான் 120 செகண்ட்ஸ் வச்சு க்யூர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இதுலேயே நான் டிசைன் பண்ண போகிறேன். இதே டாட்டிங் டூல் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு சைஸ் வேணும்னா நீங்கள் சின்னதாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு இந்த சைஸே ஓகேனாலும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதுலேருந்து ஒரு டிசைன். உங்களுக்கு இந்த சைஸ் இருந்தாலும் ஓகேனா இதே யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனாலும் நீங்கள் வேறு சைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போது இதை நான் க்யூர் பண்ணுறேன், 120 செகண்ட்ஸ் வச்சு க்யூர் பண்ணுறேன். ஓகேங்களா. நான் க்யூர் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு டிசைனுக்காக இதை நான் மறுபடியும் க்யூர் பண்ணுறேன். நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் டாப் கோட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இந்த டிசைன்லாம் யாருக்குன்னா, நெயில் ஆர்ட்டே எனக்கு ஆர்ட்டே வராது அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கெலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சுத்தமாக எனக்கு வரையவே வராது அப்படின்றவங்களுக்கு இந்த டாட்டிங் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் நெயில் ஆர்ட் பண்ணலாம். உங்களுக்கு இன்னொரு டிசைனும் பண்ணி காட்டுறேன். இதை வந்து நான் 120 செகண்ட்ஸ்க்கு இப்போ க்யூர் பண்ணுறேன். இப்போது 120 செகண்ட்ஸ் வச்சு நான் க்யூர் பண்ணிட்டேன். ஓகேங்களா. உங்களுக்கு டிசைன்ஸ் வரல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டாட்டிங் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு இன்னொரு டிசைன் பண்ணி காட்டுறேன். இது பேஸ் கலர் கொடுத்துக்கிறேன். பேஸ் கலர் வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்குது, அதனால் நான் செகண்ட் கோட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போது இதை 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிவிட்டு இப்போது செகண்ட் கோட் கொடுக்குறேன். ஓகேங்களா. செகண்ட் கோட் கொடுக்கும்போது பாருங்கள், கொஞ்சம் திக்காகவே இருக்குது நல்லா. ஃபஸ்ட்டு ரொம்ப லைட்டாக இருந்தது, இப்போது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. க்ரீன் கலருன்றது நல்லா தெரியுது இல்லைங்களா. இப்போது நான் மறுபடியும் டாட்டிங் டூல் தான் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த ஒயிட் கலர் தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். டாட்டிங் டூல் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி க்யூர் பண்ணாத இதுவும் மேலே நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கீழே வரைக்கும் வச்சு ப்ரெஸ் பண்ணாதீங்க, லைட்டாக நீங்கள் பண்ணிங்கனாலே அது ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்கள், இப்போ நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் பாருங்கள், இது வந்து அதை விட கொஞ்சம் சின்னதாக ரொம்ப மெலிசாக இருக்குது, அதை விட கொஞ்சம் மெலிசாக இருக்குது டாட்டிங் டூல். ஓகேங்களா. இதை வச்சு நான் அப்படியே ஒரு ஆர்ட் மாதிரி பண்ண போகிறேன்.
இதில் நீங்கள் வேணும்னா சைடில் டாட் மாதிரி வச்சுக்கலாம். பட் நீங்கள் க்யூர் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா இன்னும் நல்லது. நம்ம க்யூர் பண்ணிவிட்டு வைக்கலாம். க்யூர் பண்ணிவிட்டேன், க்யூர் பண்ணிவிட்டு வைக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து நெயில் ஆர்ட் பண்ண தெரியாதவங்க, நெயில் டிசைன்ஸ் வந்து கையில் ப்ரஷில் வந்து வரைய தெரியாது அப்படின்றவங்க இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இது ஹார்ட் மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதை 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணும். இப்போது இதை டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியது தான். டாட்டிங் டூல் யூஸ் பண்ணியே வந்து நிறைய நெயில் ஆர்ட் இருக்கு, அது எல்லாமே பண்ணலாம். அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பண்ண பண்ண தான் நிறைய க்ரியேட்டிவிட்டியாக உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் தோணும். இந்த டாட்டிங் டூல் யூஸ் பண்ணி பண்ணுற டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.